ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், பார்ட்டி நியூஸ், ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்எட்பி, பேங்கிங். ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு தடை கோரி மனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவு. ஸோ இதில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா மனுக்கள் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மனுக்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுக்களுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன வந்து சொல்ல போறாங்க அப்படின்றது. ஸோ இந்த பதிலளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 வாரத்துக்குள்ள வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பதிலளிக்கணும் அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஒரு கிளான்ஸ் விடலாம். அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க, என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்லலாம். ஸோ குடியுரிமை திருத்த சட்டம் 2019 சரிங்களா. ஸோ இது வந்து 2019 ஸோ 2 சபையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அமலுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா மார்ச் 11, 2024 அன்னைக்கு தான் அமலுக்கு வந்துச்சு சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, டிசம்பர் 31, 2014. ஸோ இது என்ன டேட்டு அப்படின்றத உங்களுக்கு தெரியணும். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முஸ்லீம் கண்ட்ரிஸ் அப்படின்றது தெரியும். ஸோ இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸான ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், சீக்ஸ், ஸோ இது மாதிரி வந்து மற்ற மதத்தை சேர்ந்த மைனாரிட்டிஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் மெயினாக வந்து அந்த மக்கள் வந்து மெயினாக மோஸ்ட்லாக முஸ்லீம்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து அங்கே அந்த கண்ட்ரிலேயே இருக்க ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின்ஸ், புத்திஸ்ட், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டியாக தான் பார்க்கப்படுவாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த மக்களுக்கு, அதாவது மைனாரிட்டிஸான ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் ஜெயின்ஸ், புத்திஸ்ட், ஸோ இந்த மக்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னா, ஸோ அவங்க இந்தியாவுக்கு 2014 டிசம்பர் 31 உள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் 2019 ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டம் ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அமலுக்கே வருது, அப்போ 4 வருஷம் வந்து எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அணைகளில் 33% மட்டுமே நீர் இருப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீர் இருப்பு அப்படின்னா ஸோ வாட்டரே வந்து இவ்வளோ பர்சன்ட் தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணையில் 26,055 ஸோ டிஎம்சி தான் வந்து தண்ணியே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க நீர் இருப்பு விவரம். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது 50% வந்து நீர் இருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் மக்களவை தேர்தல்களில் இதுவரை 78% வேட்பாளர்கள் டெபாசிட் இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கேடி பில்லா கிளாடி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ சிவகார்த்திகேயன் அண்ட் விமல் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எலெக்ஷனில் வந்து நிற்பாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து நமக்கே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்போ வரைக்கும், அதாவது எப்போ வந்து கான்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கப்பட்டுச்சோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும், அதாவது 2024 வரைக்கும் மொத்தம் 17th லோக்சபா வந்து நடந்திருக்கு இல்லையா. ஸோ இதில் 78% வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வந்து இழந்திருக்காங்க. அதாவது 1/6 கூட வந்து அவங்க ஓட்டு வாங்கலை அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம் 1/6 அந்த வாக்கு கூட வந்து பெற முடியாமல் ஸோ அவங்க வந்து டெபாசிட் தொகையை வந்து இழந்திருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து இவங்க அந்த ஓட் வந்து ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட அந்த டெபாசிட் பணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப வழங்கப்படும். ஸோ இதுதான் வந்து எலெக்ஷனில் இருக்க ஒரு இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 78% வேட்பாளர்கள் வந்து அந்த டெபாசிட் அமௌண்ட்டை கூட வந்து பெற முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கே தெரியும் நம்மளோட இந்த வருஷம் 2024 ஸோ லோக்சபா எலெக்ஷன், அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ April 19 தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் கேரள கவிஞர் பிரபா வர்மாவுக்கு சரஸ்வதி சம்மான் விருது அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் அதாவது 2024 வந்து சரஸ்வதி சம்மான் அவார்டு வந்து யாருக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா பிரபா வர்மா. ஸோ இவர் கேரள கவிஞர். ஸோ இதுவே வந்து போன வருஷம் வந்து யாருக்கு வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கு வழங்கினாங்க சரஸ்வதி சம்மான் அவார்டு. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது 2024 அப்படின்றது
2023 எழுதுன அந்த ரைட்டருக்கு தான் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ அப்படிதான் வந்து இங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2013 முதல் 22 வரை இந்தியாவின் 22 அலுவல் பூர்வ மொழிகளிலிருந்தும் வெளியிடப்பட்ட புத்தகங்களில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு புத்தகம் பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டது. ஸோ அதுல 5 புத்தகங்கள் இறுதி பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இவர் எழுதின ஒரு புக்கு. ஸோ அந்த புக்கோட பேர் வந்து பார்க்கலாம், ரௌத்ர சாத்விகம் அப்படின்ற கவிதை நூலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கமிட்டியால வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விருது பெறுவோர் அதாவது யார்னா இந்த சரஸ்வதி சம்மான் விருது பெறுறவங்களுக்கு எவ்வளோ கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பரிசு தொகையுடன் பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுக்கு கேட்கலாம், 2022 சரஸ்வதி சம்மான் அவார்ட் யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கு. ஸோ இது இப்போ வந்து கொடுத்துருக்கிறது 2023 ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் அவார்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது கேட்கலாம், இந்த கொஸ்டின் வந்து எப்படி கேட்கலாம்னா ஸோ எந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஸோ கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக யாரையாவது வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்கள அடக்கிறதுக்கான சட்டம் வந்து எந்த நாடு வந்து நிறைவேற்றியது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாங்காங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். பெண்கள் பிரீமியர் லீக் சீசன் 2 டெல்லி கேபிட்டலை தோற்கடித்து வென்ற அணி எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு RCB. ஸோ RCB தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிச்சு ஸோ உமன் பிரீமியர் லீக்ல. நெக்ஸ்ட் நியூஸ், ரஷ்யாவின் அதிபராக விளாடிமிர் புதின் எத்தனாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. நெக்ஸ்ட் நியூஸ், எந்த இந்திய மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் தேசிய மாற்றுத்திறனாளர் சின்னமாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளார்? அதாவது நேஷனல் PWD ஐகான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீதல் தேவி. ஸோ அகெயின் இவங்களை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். ஷீதல் தேவி அவங்களுக்கு அவங்க வந்து எந்த ஸ்போர்ட்ஸ் கூட தொடர்புடையவங்க அப்படின்னு கூட கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அவங்க எந்த ஸ்போர்ட்ஸ் கூட தொடர்புடையவங்க அப்படின்னா ஆர்ச்சரி அதாவது வில்வித்தையோடு தொடர்புடையவங்க. ஸோ இது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி வி நரசிம்மராவ் நினைவு விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா அவர்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அவார்டு. அது மட்டும் இல்லாமல் பி வி நரசிம்மராவ் அவர்களுக்கு ரீசெண்டாக என்ன அவார்டு வந்து கொடுக்கறதா டிசைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் சொல்லுங்க சரிங்களா. அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ பி வி நரசிம்மராவ் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவார்டு வந்து கொடுக்கதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் நியூஸ், மெட்ராஸ் மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருது 2024 எந்த கர்நாடக இசைக்கலைஞருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி எம் கிருஷ்ணா. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் தமிழ்நாடு மாநில அரசு பிரதம மந்திரி யோஜனா திட்டத்தை செயல்படுத்தியது, பிரதமர் ஸ்ரீ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2022 அதாவது பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பி எம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து இதில் 14,500 ஸ்கூலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெவலப் பண்ண போகிறாங்க, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூஎன்டிபியின் சமீபத்திய அறிக்கையின் படி உலகளாவிய மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? ஸோ HDI அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ இதில் இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 134. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் இந்தியாவின் முதல் உட்புற தடகள மற்றும் நீர்வாழ் மையம் எங்கு திறக்கப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர். இது எங்க இருக்குன்னா ஒடிஷா. நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் மிஷன் பாம் ஆயிலின் கீழ் முதல் பாம் ஆயில் பதப்படுத்தும் ஆலையை ஸோ இந்திய பிரதமர் எந்த மாநிலத்தில் திறந்து வைத்தார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட் நியூஸ், 2nd உலக செம்மொழி தமிழ் மாநாடு எங்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில். ஸோ நெக்ஸ்ட் அதாவது 2025 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து 2nd உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2010 கோயம்புத்தூரில் நடந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.